ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். மகாலய அமாவாசை நாளில் மாலை இதை செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அது தீர்ந்து செல்வமானது பெருக தொடங்கும். என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மகாலய அமாவாசை இறந்த நம் முன்னோர்களை வழிபட ஒரு உகந்த நாள். இந்த நாளில் காலை பொழுதில் முன்னோர்களையும் மாலை குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்ய ஒரு ஏற்ற நாள். இந்த நாளில் ஒரு சில பரிகாரங்களை நாம் செய்யும் பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன்களும் தீர்ந்து பணமானது பெருகத் தொடங்கும். சிலருக்கு நகை வாங்கும் யோகமும் இருக்காது, வாங்கிய நகை வீட்டில் தங்கவும் தங்காது, வருமானத்தில் தடை இருந்து கொண்டே இருக்கும், பணம் யாருக்காவது கொடுத்தாலும் அது திரும்ப வராது, இப்படி பணத்தடையானது இருந்துகிட்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களும் தடைகளும் தீர மகாலய அமாவாசையினால இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நல்ல தீர்வு கிடைப்பதோடு பண வரவானது அதிகரிக்கும். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுதே விசேஷமான ஒரு நாள். அதுலேயும் மகாலய பட்ச அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எல்லா பரிகாரமும் பல மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும். நம்முடைய கடன் பிரச்சனை, வருமானம் பெருக, பணத்தடை நீங்க இந்த பரிகாரத்தை இன்று மாலை நாம் செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்திற்கு தேவையான முக்கியமான பொருள் கல்லுப்பு. இந்த கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுகின்றது. அத்தகைய கல்லுப்பை வைத்துதான் கடன் தீரவும் வருமானம் பெருகவும் பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம். இந்த கல்லுப்புடன் ஒரு நாணயம், அது 5 ரூபாய் நாணயம், 1 ரூபாய் நாணயம் அல்லது 10 ரூபாய் நாணயம், ஏதாவது ஒரு நாணயம் எடுத்துக்கொள்ளுங்கள். 3 மிளகு, சிறிய அளவிலான தங்க நகை. தங்க நகை இல்லாதவர்கள் பரவாயில்ல, வெள்ளி நகை இருந்தா எடுத்துக்கலாம். இது இரண்டுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனா உப்பு, நாணயம், மிளகு, இந்த 3 பொருளும் மிகவும் அவசியமானது. இதை வைத்து கட்டுவதற்கு மஞ்சள் நிறத்தில் ஆன புதிதாக வாங்கிய துணி ஒன்றையும் எடுத்துக்கோங்க. சதுர வடிவில் இருக்க வேண்டும். மஞ்சள் நிற துணியில உப்பு, மிளகு, எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நாணயம், தங்கம் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அது, வெள்ளி எடுத்து வைத்திருந்தாலும் அதை ஒன்றாக வைத்து முடிச்சாக அந்த மஞ்சள் துணியில கட்ட வேண்டும். இதை மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக வைத்து தீபம் ஏற்றி உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வழிகாட்டும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு இந்த முடிச்ச உங்க வீட்டு நிலைவாசல்ல கட்ட வேண்டும். இந்த முடிச்ச மதியம் 12க்கு மேல் 1:30 மணிக்குள்ளாக கட்டலாம். அந்த சமயங்கள்ல நம்ம முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடுகளை செய்து கொண்டிருப்போம். அதனால மாலை 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள்ளாக இந்த முடிச்ச நிலைவாசல்ல கட்ட வேண்டும். இந்த முடிச்சு 1 மாத காலம் வரை அப்படியே இருக்கட்டும். அடுத்த மாதம் அமாவாசை அன்று இதே போல இந்த முடிச்சில் உள்ள கல்லுப்பு, மிளகு இரண்டையும் கால்படாத இடத்துல போட்டுவிட்டு இதில் இருக்கக்கூடிய நாணயத்தை திரும்பவும் அதே துணியில வைத்து புதிதாக கல்லுப்பு, புதிதாக மிளகு வைத்து நிலைவாசல்ல கட்டிவிடுங்கள். நீங்க பூஜை அறையில எப்பொழுதெல்லாம் தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபடுகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த மூட்டைக்கும் தூபம் காட்டி வழிபடுங்கள். இந்த பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரமாக பார்க்கப்படுகின்றது. நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வமானது பெருகும். இந்த மகாலய அமாவாசையினால வீட்டில் உள்ள அனைவருக்கும் திருஷ்டி சுற்றி போடுவது மிகவும் விசேஷமானது. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில திருஷ்டி சுற்றி போடுவது நல்லதுதான். ஆனாலும் மகாலய பட்ச அமாவாசையினால திருஷ்டி சுற்றி போடுவது இன்னும் நல்ல பலன்களை தரும். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். இந்த நாளில் மாலை வேளையில வீட்டில் உள்ள அனைவரையும் கிழக்கு பார்த்து நிக்க சொல்லி அல்லது அமரச் சொல்லி திருஷ்டி சுற்றி போடுங்கள். பூசணிக்காய், எலுமிச்சை, தேங்காய் கொண்டு திருஷ்டி கழிப்பதும் ரொம்பவே நல்லது. பூசணிக்காயில், தேங்காயில், எலுமிச்சையில் சூடமேற்றி தெரு முச்சந்தியில் அல்லது வாசலில் உடைத்து விடுங்கள்.
எலுமிச்சையை நான்காக உரித்து நான்கு திசைகளுமாக வீசி எறியுங்கள். இப்படி செய்வதால் உங்கள் வீட்டு திருஷ்டியெல்லாம் கழியும். இல்லத்தில் தடைப்பட்டிருந்த மங்கள காரியங்கள் இனிதே நடந்தேறும். இன்று நாம் செய்ய வேண்டிய இன்னொரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு. நம் குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை வருடத்திற்கு ஒரு முறையாவது நேரில் சென்று வழிபட வேண்டும். குலதெய்வத்தை தினந்தோறும் யார் நினைத்து வழிபடுகின்றார்களோ அவர்களை குலதெய்வம் நின்று நிலைத்து காப்பாற்றும் என்று கூறப்படுகின்றது. வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை குலதெய்வம் காக்கும். அப்படிப்பட்ட குலதெய்வத்தை குழந்தையில்லாத தம்பதியினர் இந்த அமாவாசை நாளில் வழிபட வேண்டும். பக்கத்தில் குலதெய்வம் ஆலயம் இருக்கு அப்படின்னு சொன்னால் கோவிலுக்கு செல்ல வேண்டும். இயன்ற அளவு அபிஷேக பொருட்களை இன்று குலதெய்வத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டும். ஏதாவது ஐந்து வகை சாதங்களை நம் கையாலேயே செய்து குலதெய்வத்திற்கு படையலாக வைக்க வேண்டும். அதே போல குலதெய்வத்திற்கு வஸ்திரம் வாங்கி கொடுப்பது நல்லது. இந்த அபிஷேகம், வஸ்திரம், படையல் என்ற அனைத்தையும் செய்துவிட்டு குலதெய்வத்திடம் மனதார மண்டியிட்டு குலதெய்வரம் வேண்டி மடிப்பிச்சை கேட்டு வணங்கி வர வேண்டும். வழிபாடு அனைத்தும் நிறைவடைந்த பிறகு படையலிட்ட ஐந்து வகை சாதங்களை அருகில் இருப்பவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு அமாவாசை நாள்லையும் இந்த முறையில் குலதெய்வத்தை வழிபடும் பொழுது குலதெய்வத்துடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதோடு முன்னோர்களின் சாபமானது தீரும். இதனால் குழந்தை பேறு இல்லாமல் இருந்தாலும் அல்லது மற்ற பிற தீய சக்திகளால் குழந்தை பேறு தள்ளி போனாலும் குலதெய்வம் அங்கு வந்து அந்த தடைகளை சாபங்களை நீக்கி நம்முடைய குலம் விருத்தி அடைவதற்கு நல்ல வழியை காட்டுவார்கள். இந்த அமாவாசை நாளில் இந்த வழிபாட்டை தொடங்குங்கள். வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசை நாள்லையும் இந்த இரண்டு பரிகாரங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை காண முடியும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.